தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பே ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பே ஆராதிக்க அருகரம் இயேசு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரிய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பிலிப்பியர்களுடைய நிறுவம் 1:3 11 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக பரிசுத்தவான்களின் ஊழியம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபையும் பலனும் அருளி செய்வாராக. கடந்த கர்த்தருடைய நாளின் போது யாருக்கு முதலிடம் என்கிறதான தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்திருந்தோம். அப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யார் என்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் பொறுப்பை உணர்ந்த நிலைமையில இருக்கிற பரிசுத்தவான் அல்லது பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களிலிருந்து விலகி தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் என்றெல்லாம் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்களை குறித்து அதாவது சபையில இருக்கிற பொதுவான விசுவாச பிள்ளைகளை குறித்து நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது அந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையால் அங்கே இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்கிற காரியத்தை குறித்து சில காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 3:11 வரைக்கும் பார்க்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டிய சில அவர்களுடைய குணாதிசயங்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் செயல்பட வேண்டிய ஊழியத்தின் காரியங்களை குறித்து திட்டமாக எழுதப்பட்டுள்ளது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். 7 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடைப்படுத்தி விடுகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அதாவது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு சபையானது எப்படி செயல்படுகிறது என்கிற கண்ணோட்டத்தை நாம் ஒருவேளை இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையாரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போமானால் இன்றைக்கு நாம் எவ்வளவாய் பாதை தவறி செல்கிறோம் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கு திருச்சபையாக கூடி வருகிற தேவ ஜனங்களுக்குள்ளே ஏதோ மற்ற பிரஜாதியார் ஒரு தெய்வத்தை ஆராதிப்பதற்காக ஒரு இடத்திலே கூடி வந்து அவர்கள் தெய்வத்தை ஆராதிப்பது போல அந்த தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்துவது போல அந்த தெய்வங்களுக்கு காணிக்கைகளை செலுத்துவது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய சபையில் இருக்கிற ஜனங்களும் கூட ஒரு இடத்திலே கூடி வருகிறார்கள். அவர்கள் அங்கே ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல்களை பாடுகிறார்கள், காணிக்கைகளை செலுத்துகிறார்கள், தசமபாகங்களை செலுத்துகிறார்கள். அவர்கள் தன்னுடைய மத ரீதியான காரியங்கள் எல்லாம் அங்கே நிறைவேற்றி முடிந்த பின்பு
ஒரு நிம்மதியான மனநிலையோடு குடத்தங்கள் வீட்டுகளுக்கு கடந்து செல்கிறார்கள். ஒருவேளை சில மத ரீதியான சடங்குகளை ஆசாரங்களை நாம் கை கொள்வது தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை எதற்காக மீட்டு கொண்டார், எதற்காக திருச்சபையிலே நம்மை வைத்திருக்கிறார் என்கிற மேலான நோக்கத்தை உணராதபடிக்கு நீங்களும் நானும் அனுசரிக்கிற எந்த சடங்காச்சாரங்களினாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்லை. கவனிகள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வேத பகுதிக்குள்ளாக பிலிப்பியர் 3:1-3 பதினோராம் வசனத்துக்குள்ளே ஒரு சபைக்குள்ள இருக்கிற விசுவாச பிள்ளையின் வாழ்க்கையிலே கண்டிப்பாக அல்லது கவனமாக கையாள வேண்டிய அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் என்ன குணாதிசயங்களோடு இருந்தார்கள், அதை தாண்டி இன்னமும் என்னென்ன குணாதிசயங்களோடு சுபாவங்களோடு அவர்கள் மாற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற அப்போஸ்தலன் அவர்களுக்காக ஜெபித்த காரியங்கள் இவைகளின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், ஒருவேளை இன்றைக்கு நாம் கூடி வருகிற சபை கூடி வருதல் மாத்திரமல்ல, அப்படி கூடி வருகிற போது நாம் ஜெபிக்கிற காரியங்களை கூட நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கவனிங்கள், இங்கு இப்படியான ஒரு ஜெப குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 9 உங்கள் அன்பானது அருகிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் பெருக வேண்டும். இது ஒரு ஜெப குறிப்பு. இன்னொரு ஜெப குறிப்பு அடுத்தாற் போல 10 எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. 3 ஒரு ஜெபக்குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடவலற்றவர்களுமா இருக்க வேண்டுதல் செய்கிறேன். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு திருச்சபையினுடைய தரம் அல்லது அந்த திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மேன்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றியிருக்கிற சில வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூடி வருகிற சபை கூடி வருதலிலே காணப்படுகிறதான சுபாவங்கள் அல்லது எதிர்பார்ப்புகள் அல்லது அங்கே காணப்படுகிறதான காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எவ்வளவு வித்தியாசங்கள் அல்லது தரத்திலே எவ்வளவு நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு பிரிப்பு பட்டணத்திலே எவ்வளவு நல்ல சுபாவங்களோடு எவ்வளவு தரமுள்ளவர்களாக அவர்கள் இணைந்து கர்த்தருக்காக செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூடி வருகிற இடத்திலே எவ்வளவு தரம் குறைந்தவர்களாக அல்லது ஆண்டவர் எவ்வளவு மேன்மையான ஸ்தானத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை உணராதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்களுக்கு ஒப்பான ஒரு பரிசுத்தமுள்ள தூய்மையான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவாவியானவர் கிருபை செய்வாராக. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஐக்கியம் என்கிறதான வார்த்தை கிறிஸ்தவ சபை வட்டாரங்களிலே அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை, ஃபெலோஷிப். ஆனால் இந்த ட்ரூ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வியை கேட்போமானால், அதற்கு நாம் சொல்லுகிற பதில்கள் எல்லாம் இந்த வேத வசனங்களுக்கு ஒத்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கவனிங்கள், இந்த ட்ரூ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், அதாவது ஒரே கருத்துள்ள அல்லது ஒரே தரிசனத்தை, என்ன தரிசனத்தை, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது. இந்த பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அப்படி பகிர்ந்து கொள்கிற நபர்கள் தங்களையே அதற்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதுதான் கிறிஸ்தவ உண்மையான ஒரு ஐக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. கவனிங்கள்,
ஒருவேளை ஐக்கியம் என்று சொல்லுகிற இடங்களிலே நாம் ஒருமித்து பாடல்களை பாடுவது, ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது, காணிக்கைகளை படைப்பது, அல்லது எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பின் விருந்துகளிலே பங்கு பெறுவது என்று அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வேரூன்றி காணப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. சந்திக்கப்படாத நீங்களும் நானும் அறிந்து கொண்ட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னமும் அறியாமல் இருக்கிற துருள் கூட்ட ஜனங்களை குறித்த ஒரு பாரம், அவர்களை சந்திப்பதற்கு தேவையான திட்டங்கள், தரிசனங்கள், அதை ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொண்டு அதற்கு நம்மை தாரை வார்த்து கொடுப்பது, இதுதான் பிரதானமான காரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியத்தை திரும்பவுமாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மூன்றாம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். அந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் உடன்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஏழாம் வசனத்தில் திரும்பவும் எழுதப்பட்டிருக்கிறது, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலேயும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள். இங்க என்ன சொல்ல விரும்புகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இங்கு எழுதப்பட்ட சபை ஜனங்கள் பிலிப்பப்பட்டினத்திலே இருக்கிறார்கள். தூர இடத்திலே இருந்தாலும் இவர்களுக்குள்ளே காணப்படுகிற ஐக்கியத்தை குறித்து பேசும்போது என்ன பேசப்படுகிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் அளித்த கிருபைகளோடு கூட இவர்கள் பங்குள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டார்களாம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான அழைப்பு, தன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற பிரதானமான நோக்கம் இவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் எனக்கு கிருபைகளை தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இந்த திருச்சபையார் இணைந்து காணப்படுகிறார்களாம். அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது, நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள், ஐக்கியம் உள்ளவர்கள். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வார்த்தைகளை எழுதும் போது இவர்கள் ரெண்டு பேருமே, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி அல்லது பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தியேசுக்குள்ளான அங்கே பிலிப்பி பட்டணத்தின் விசுவாச பிள்ளைகளும் சரி பரிசுத்தவான்களும் சரி ஒரே இடத்தில் இருக்கவில்லை, தூர இடத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், அது உண்மையான ஐக்கியமாக இருந்தது, அது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதத்திலே இருந்தது. இந்த காலையில இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாகவும் உங்களை கண்காணித்து நடத்துகிற அந்த மேய்ப்பனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபையை குறித்து அறிந்து கொண்டவர்களாகவும் அந்த கிருபையிலே அவர் செயல்படும் போது நீங்கள் அவர்களுக்கு இணைந்து நிற்கிறவர்களாகவும் இசைந்து செல்கிறவர்களாகவும் காணப்படுகிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கேட்டு பாருங்கள். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நடத்துகிற மேய்ப்பனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபையை குறித்து அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நோக்கத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அதற்கு உடன்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இது மிகவும் முக்கியமானது. தூர தேசத்தில் இருந்தாலும் வித்தியாசமான சூழலில் இருந்தாலும் இவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே இடத்திலேயே நாமும் கூடி ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் கூட இந்த ஐக்கியம் என்று சொல்லப்படுகிற காரியத்திற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி காணப்படுகிறது. அதற்கு காரணம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்றும் நான் செயல்பட வேண்டிய காரியங்கள் என்னது என்றும் ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ளே நீண்ட காலமாய் வந்திருந்தாலும் கூட அதை அறியாதவர்களாக அதை உணராதவர்களாக இருக்கிறதுனாலே நம்முடைய ஆவிக்குரிய தரம் குறைந்து போனது மாத்திரமல்ல, தேவன் நம்மே வைத்திருக்கிற மேலான நோக்கத்தை அறியாதவர்களாகவும் உணராதவர்களாகவும் இருக்கிறோம். கவனங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் 2000 வருடங்களாக நம்முடைய தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டம் வரைக்கும்
அறியாதவர்களாக நம்முடைய தேசத்தில் வாழ்வதற்கு காரணம் சபை கூடி வருதல் எதற்காக, ஐக்கியம் எதற்காக, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன், அந்த மேய்ப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் தாளங்கள் எதற்காக, நான் எதற்காக சபையில கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறேன், நானும் அந்த மேய்ப்பனும் இணைந்து செயல்பட வேண்டிய காரியங்கள் என்ன, இதையெல்லாம் நாம் அறியாதவர்களாகவும் உணராதவர்களாகவும் இருக்கிறபடினாலே தான், அல்லது இன்னமும் சொல்ல போனால் ஒரு சுயநலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறபடினாலே தான் இன்றைக்கு அறியாதவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அறிந்தவர்கள் தேவ நோக்கத்தை மறந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்வாராக. கவனியுங்கள், இந்த ஐக்கியம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 17 முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த 17 முறை பயன்படுத்தப்படுகிற ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் கொய்னோனியோ என்று சொல்வார்கள். இந்த கிரேக்க பதம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழியாக்கம் செய்யப்படும் போது ஒரே போல ஐக்கியம் என்கிற வார்த்தை சொல்லவில்லை, 4 விதமான வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். 1 ஃபெலோஷிப், 2 கான்ட்ரிபியூஷன், 3 ஷேரிங், 4 பார்ட்டிசிபேஷன். தமிழில் சொல்கிறேன், 1 ஐக்கியம், 2 பொருளை பங்களிப்பு செய்வது, 3 அல்லது தர்மம் செய்வது, 4 உடன்படுவது. இப்படி ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு இணையான வேறு பதங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியானால் ஐக்கியம் என்று சொல்லும் போது வெறுமனே நாம் கூடி வருவது மாத்திரமல்ல, உடன்படுவது என்பதும் ஐக்கியத்தினுடைய காரியமாகத்தான் இருக்கிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காண்பித்த அங்கே பிலிப்பியர் 1:3 வசனத்திலே நீங்கள் உடன்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அதுவும் ஐக்கியத்தை குறிக்கிற வார்த்தையாகத்தான் இருக்கிறது. கவனிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஐக்கியம் என்று சொல்லும் போது வெறுமனே நாம் கூடி சேர்ந்து ஆராதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் மாத்திரமல்ல, அதை தாண்டி பொருள் சகாயம் செய்கிற காரியங்கள், தர்ம சகாயம் செய்கிற காரியங்கள், ஒருவர் மற்றவர்களுடைய தரிசனத்தோடு உடன்பட்டு செயல்படுகிற காரியங்கள் என்று இந்த ஐக்கியத்திற்கான காரியங்கள் நமக்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே பிலிப்பி பட்டணத்தின் சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபையில் பங்குள்ளவர்களாய் இருந்தார்கள், உடன்படுகிறவர்களாய் இருந்தார்கள் என்றால் அவர்கள் இருவரும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் உள்ளவனாய் இருக்கிறானோ அந்த மனிதனே சக சகோதரனோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்கு என்று அழிக்கப்பட்ட சபையின் மேய்ப்பனுக்கு அல்லது சபையின் மேய்ப்பனுக்கு அருளப்பட்ட கிருபையிலே நீங்களும் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள், உடன்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். அதுவே உண்மையான ஐக்கியமாக இருக்கும். அல்லாமல் ஒருவேளை ஒரு இடத்திலே நீங்களும் நானும் கூடி ஆராதிக்கிறதுனாலே அல்லது நாம் எல்லாரும் சரீர பிரகாரமாக ஒரே இடத்திலே அமர்ந்து சாப்பிடுகிறதுனாலே அதற்கு பெயர் ஐக்கியம் அல்ல. உண்மையான ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியம் என்று சொல்லும் போது ஷேரிங் தி சேம் விஷன் ஆஃப் கெட்டிங் தி காஸ்பல் டு தி வேர்ல்ட், இந்த உலகத்திற்கு இந்த சத்திய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தரிசனத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது. அது மாத்திரமல்ல, அதற்காக இன்வெஸ்டிங் பர்சனலி, அதற்காக நம்மை தாரை பார்த்து கொடுப்பது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தார்மீகமான இயக்கம், அந்த தார்மீகமான முழக்கம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய சபை, அது செத்து போன சபை, அது பலவீனப்பட்டு போன சபை, அது தடமாறி போன சபை, அது தேவனுடைய தரிசனத்தை இழந்து போன சபை என்றுதான் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையார் அப்படிப்பட்டவர்களாக அல்ல, அவர்கள் தரிசனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் தக்க வைத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால்
இவர்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் என்று சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை குறித்து இன்னமும் சில காரியங்களை சொல்கிறார். அவர் என்ன செய்கிறார்களாம், 19 வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். உங்களுடைய வேண்டுதல் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார், ஆனால் அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தனக்கு ரட்சிப்பாக தனக்கு விடுதலையாக மாறிவிடும், தனக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறார். அப்படியானால் இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற இந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதே 1 19 வசனத்திலே 29 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, 29:30 கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர்கள் அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இடத்திலே கண்டதும் எனக்கு உங்களிடத்தில் இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்படியானால் ஐக்கியப்பட்டிருக்கிற தேவ சபை எதோடு கூட தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்றால் பாடுபடுவதிலும் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கவனிங்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பாடுகளிலே பங்குள்ளவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல 4:3 வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் பாடுகளிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். மாத்திரமல்ல அவர்கள் சுவிசேஷத்திற்காக மிகவும் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கடைசியாக அதே 4 கடைசி பகுதிக்கு வரும்போது 14 வசனத்திலே அங்கே வரும்போது உபத்திரவத்திலே உடன்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல 16 வசனத்திலே குறைச்சலிலே உடன்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் தனக்கு அருளி செய்த அருமையான அப்போஸ்தலன், அருமையான மேய்ப்பன் அல்லது கண்காணியை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு, அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபை என்னது என்பதை அறிந்து கொண்டதோடு, அதோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக, பாடுபடுகிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, உபத்திரவத்தில் உடன்படுகிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் ஒரு ஆதிக்குரிய ஐக்கியம் என்று அடையாளம் காட்டுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? இந்த தரமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய சபை வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். கவனிங்கள், அப்படியானால் வெறுமனே ஒரு கற்றுடை நாளிலே நீங்களும் நானும் குறைந்த அளவு அல்லது நீண்ட நேரம் கூடி ஆராதிப்பதினாலோ ஏதோ கொஞ்ச நேரம் கற்றுடைய வார்த்தை தியானிப்பதினாலே மாத்திரம் நீங்களும் நானும் ஐக்கியமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அதையும் தாண்டி நாம் செயல்பட வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. அதையும் இந்த பிலிப்பி பட்டணத்தின் சபையார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நீங்களும் நானும் நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனியுங்கள், அப்படியானால் இந்த திருச்சபையானது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபைக்கு எத்தனையோ மடங்கு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. எத்தனையோ மடங்கு இவர்கள் தரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற இந்த அந்த பிலிப்பி பட்டணத்தின் சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற ஜெபத்தை கவனிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மேலே என்ன எதிர்பார்ப்பு உள்ளவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய வார்த்தைகளை நல்லா கவனிங்கள். ஆண்டவர் ஒரு சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், இந்த எதிர்பார்ப்பை அந்த ஜனங்களுக்கு பல விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளே வருகிற ஜனங்களுக்குள்ளே என்ன போதிக்கப்படுகிறது அல்லது என்ன நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும், தசமபாகம் செலுத்த வேண்டும், எல்லா கர்த்தருடைய நாளிலும் தவறாமல் நாம் ஆராதனைக்கு செல்ல வேண்டும், அங்கேயும் நாம் காணிக்கைகளை செலுத்த வேண்டும், ஜெப கூட்டங்கள் நடக்கும் போது ஜெபத்திலே பங்கெடுக்க வேண்டும். இப்படி நாம் சில காரியங்களை வரையறுத்து வைத்திருக்கிறோம்.
இவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் இது மாத்திரமே நீங்களும் நானும் சபையிலே ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழுகிறோம் என்பதற்கு அடையாளம் அல்ல. இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆவிக்குரிய தரமுள்ள ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அந்த ஆவிக்குரிய தரமுள்ள வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே ஜெபத்திலே பாடுகளிலே உடன்படுகிறதிலே சுவிசேஷ விஷயத்திற்காக பிரயாசப்படுகிறதிலே மற்றவர்களுக்கு சாட்சி அறிவிக்கிறதிலே நம்மையே தாரை வார்த்து கொடுக்கிறதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். யாரோ ஒரு சபை தலைவன், யாரோ ஒரு கர்த்தருடைய மேய்ப்பர் மாத்திரம் ஊழியத்தை செய்ய வேண்டும், நாங்கள் எல்லாரும் போய் அங்கே அமைதியாக இருந்துவிட்டு வந்துவிடுவோம் என்கிற அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக அல்ல. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்து, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, தன்னுடைய அழைப்பை உணர்ந்து, தன்னை தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து, ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பகிரங்கமாக உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். கவனிங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிலிப்பி பட்டணத்தின் சபையார் ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். இவர்களை குறித்து எந்த குற்றச்சாட்டுகளும் எழுதப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லப்படாத ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஜனங்களிடத்திலே இன்னமும் எதிர்பார்க்கிறதை தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஜெபமாக எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்கள், ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிற ஜெபத்தை நாம் கவனிக்கும் போது இன்றைக்கு ஒரு திருச்சபை ஊழியன் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்பதையும் இங்க எழுதப்பட்டிருக்கிற ஜெபத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் நம்முடைய தரம் இங்கேயும் விளங்கிவிடும். இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த உலகத்திற்காக அல்லது இந்த உலகத்தின் தேவைகளுக்காகவே நாம் ஜெபிப்பதற்கு போதிக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே நமக்கு சில தேவையான காரியங்கள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார், அவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அவைகளையெல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே எனக்கு சில தேவைகள் இருக்கிறது என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார், அதை அவரால் தந்துவிட முடியும். ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இந்த எனக்கு தேவையானவைகள் எல்லாம் என் கூட வந்துவிடும். இப்படித்தான் வேதாகமம் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் இந்த உலகத்திற்குரியவைகளையே தேடுவதற்காக போதிக்கப்படுகிறோம். அதற்காகவே நாம் சபையாக கூடி வருகிறோம். சபையாக கூடி வருகிற இடத்திலேயும் கூட ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உனக்கு ஆஸ்திகள் வேண்டும், இந்த உலகத்திலே உனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், இந்த உலகத்திலே உனக்கு செல்வம் வேண்டும், இந்த உலகத்திலே உனக்கு புகழ் வேண்டும், இந்த உலகத்திலே உனக்கு பதவி வேண்டும் என்று இங்கே ஜெபிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்குரியதாகவே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களை கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது அங்கே முதலாவது காரியம், அவர்கள் இந்த பிலிப்பி பட்டணம் எங்களுக்கு சொந்தம் அல்ல, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று தீர்க்கமாய் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு சிந்தை, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற சிந்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் தான் என்னுடைய குடியிருப்பு இருக்கிறது என்றால் என்னுடைய தேவை அலைமயமாக கொண்டுதான் இருக்க வேண்டும். கவனிங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 9 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கிறவங்களுக்காக, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும். இவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தார்களா? கண்டிப்பாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி பெருக வேண்டுமா? அன்பிலே, அறிவிலே, உணர்விலே பெருக வேண்டுமா?
பெருக வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 3:18 அங்கே இருக்கிற தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையாருக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பிலிப்போ பட்டணத்தின் திருச்சபையாருக்கு எழுதும் போது அந்த அன்போடு கூட ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, Your love may abound even more and more in knowledge and every kind of insight. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அன்பானது ஒவ்வொரு நாளும் அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டுமா? அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? கவனிங்கள், அன்பு என்று சொல்லும் போது இது ஒரு டிவைன் நேச்சர். இந்த டிவைன் நேச்சர் எப்படி வருதுன்னா, ஒரு பரிசுத்த ஆவியானவராலே ஒரு மனிதன் நடத்தப்படும் போது அல்லது பரிசுத்த ஆவியானவராலே போதிக்கப்படுகிற ஒரு சத்தியத்திற்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் போது அந்த மனிதனுக்குள்ளே அன்பு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் போதும் அவனுக்கு மனிதனுக்குள்ளே அன்பு காணப்படுகிறது. அப்படியானால் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே வர வேண்டுமானால், ஒன்று, அவன் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ரெண்டு, பரிசுத்த ஆவியானவராலே போதிக்கப்படுகிற சத்தியத்தின்படி அவன் நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அவனுக்குள்ளே தான் ஒரு தெய்வீக அன்பு காணப்படுகிறது. அப்படியானால் இந்த அன்பு அவனால் உருவாக்கப்பட்டதல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அதைத்தான் நீங்களும் நாம் ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவராலே அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனால் அருளப்பட்ட ஒரு கொடை அன்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த அன்பிலே நீங்களும் நானும் பெருக வேண்டுமா? அது மாத்திரமல்ல, அங்கே 2 எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அறிவு இருக்க வேண்டும், அங்கே உணர்வு இருக்க வேண்டும், டிசர்ன்மென்ட் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு ஒரு விளக்கத்தை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்படி எழுதியிருக்கிறார், நான் வாசிக்கிறேன். How we are to walk or conduct ourselves and obeying his instructions without hesitation. அதாவது ஆண்டவர் நமக்கு அருளுகிற எந்த புத்திமதிகளின் எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் நாம் அதற்கு கீழ்ப்படிவது அன்பு. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற நிருபத்தில் இதை குறித்து தீர்க்கமாய் வாசிக்க முடியும். 2 யோவான் 6 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்களும் நானும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவனால் போதிக்கப்படுகிறோமோ அதற்கு எந்த விதமான விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே அன்பு இருக்கிறது. இந்த அன்பை வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அங்கு எழுதியிருக்கிறது. அந்த அன்பானது அறிவிலே வர வேண்டுமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? Divine love is regulated by the knowledge of God's word. Love controlled by God's word. அன்பானது கர்த்தருடைய வார்த்தையினாலே திட்டம் பண்ணப்பட வேண்டும் அல்லது வரையறுக்க வேண்டும். அன்பு என்ற உடனே அது காட்டாற்று வெள்ளம் போல, இந்த உலகம் சொல்கிறது அன்பு ஒரு குருடானது, love is blind அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்துல. அப்படின்னா அர்த்தம், ஒரு குருட்டுத்தனமான அன்பு கூறுதல். நீ எங்கே யார் வேண்டுமானாலும் யாரா இருந்தாலும் என்ன தராதரம் இல்லாமலும் இந்த அன்பை காண்பிக்க முடியும் என்று உலகம் நம்புகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த அன்போடு கூட அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த அறிவு கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அப்படியானால் அன்பு என்பது காட்டாற்று வெள்ளம் போல எல்லாரிடத்திலும் சகட்டுமேனியாக காண்பிக்கப்படுகிறதை குறித்து எழுதவில்லை. மாறாக கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாக வரையறுக்கப்பட்ட ஒரு அன்பை குறித்து இங்கே பேசுகிறார். கவனிங்கள், இங்கே அன்பு என்று சொல்வது வெறும் உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மன கிளர்ச்சி அல்ல. அங்கே ஒரு புத்திசாலித்தனம், அங்கே ஒரு அறிவும் கூட இருக்க வேண்டியது அவசியம். அப்படியானால் இங்கே
எதற்காக அன்பு செய்ய வேண்டும், எப்படி அன்பு செய்ய வேண்டும், யாரை அன்பு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் திருச்சபையில் வருகிற அநேக ஜனங்கள் ஒருவேளை அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, அல்லது ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் எவ்வளவு தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் அவர்களோடு ஐக்கியத்தை பேண வேண்டும், அவர்கள் அன்பு கூறப்பட வேண்டும் என்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். கவனிங்கள், இது பரிசுத்தவான்களின் சபை என்றால் பரிசுத்தவான்களின் சபையிலே ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவது அல்லது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது என்பது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேத வசனம் போதிக்கிற அறிவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த அறிவு இல்லாதபடிக்கு செலுத்தப்படுகிற அன்பை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது, அது இருமாப்பு என்று சொல்கிறது. அதை ஒன்று கொரிந்தியர் 5 நாம் வாசிக்கிறோம், அதற்கு பெயர் அன்பு அல்ல, அங்கே இருமாப்பு அல்லது தற்பெருமை என்று சொல்லலாம். கவனிங்கள், அப்படியானால் இங்கே ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அன்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறாரு. கவனிங்கள், அதை தொடர்ந்து என்ன இருக்க வேண்டுமா, அங்கே உணர்வும் இருக்க வேண்டுமா. உணர்வு என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் டிசர்ன்மென்ட் என்றும் இன்சைட் என்றும் போடப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அதற்கு என்ன அர்த்தத்தை நாம் சொல்லலாம் என்றால், வித்தியாசமான கடினமான சூழல்களில் சமூக ஆவிக்குரிய சரியான முடிவுகளை எடுப்பது. அன்பு கூறுவது என்றால் என்ன, அன்பிலே பெருக வேண்டும் என்றால் என்ன, இந்த சமுதாயம் அல்லது இந்த உலகம் கற்றுக் கொடுப்பது போல யாரும் யாரோடும் எந்த ஒழுங்கினமான நடவடிக்கைகளுக்காகவும் ஒத்துப்போவது அல்ல அன்பு கூறுவது என்பது. அன்பு கூறுவது என்பது ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறபடி, ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு போதிக்கிறபடி, அந்த ஒரு தேவனுடைய வார்த்தையின் அறிவை கொண்டு நாம் வழிநடத்தப்படுகிறவர்களாக, வரைமுறைப்படுத்தப்பட்டவர்களாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த விதமான விருப்பு வெறுப்புகளுக்கு, மாம்சிகமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல், ஒரு திறந்த மனதோடு கூட, ஒரு வித்தியாசமான சூழலிலே நாம் எப்படி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு டிசர்ன்மென்ட்டும் ஒரு இன்சைட்டும் ஒரு உணர்வும் அறிவும் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படியானால் இங்கே ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான்களாக அந்த பிலிப்பி பட்டணத்தின் சபையால் காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவாவியானவர் விரும்புகிறதை எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்திலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஏதோ இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் நாம் உண்மையான தெய்வத்தை அறிந்து விட்டோம், ஆராதித்து விட்டோம், அவ்வளவுதான், நாம் பரிசுத்தம் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாங்கிற ஒரு சின்ன ஒரு லிமிட்லெஸ்ஸான காரியத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரிய தரமுள்ளவர்களாக இருந்தாலும் கூட, இன்னமும் முதிர்ச்சி உள்ளவர்களாக, இன்னமும் தரமுள்ளவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். கௌரவங்கள், அதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் ஏற்கனவே ஆவிக்குரிய ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு ஜெப வாழ்க்கை இருந்தது, அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள், பாடுகளில் உடன்படுகிறவர்களாக இருந்தால், சுவிசேஷ விஷயத்திலே பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை இந்த தகுதிகள் இன்றைக்கு இருக்கிற ஒரு திருச்சபையிலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமானால் ஒரு ஊழியர் என்ன நினைப்பான் தெரியுமா, நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, பரவாயில்ல இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறாங்க, கர்த்தருடைய பகுதியில பங்கெடுக்கிறாங்க, தசமபாகம் அல்லது காணிக்கைகளை கொடுக்கிறாங்க, நம்ம சொல்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்க, இதை காட்டிலும் இவங்ககிட்ட என்ன வேணும், போதும், இப்படியே இவங்களுடைய ஓட்டம் முடிந்துவிட்டால் போதும் என்று நான் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சத்திய ஆவியானவர் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னமும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, இன்னமும் ஒரு ஆவிக்குரிய தேர்ந்த நிலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையின் ஐக்கியத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவ சபைக்குள்ள அன்பு கூறுதலாக இருக்க வேண்டும். அந்த அன்பு கூறுதல் என்பது அங்கே ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வரைமுறைப்படுத்தப்படுதல் என்பது நம்முடைய மாம்ச எண்ணங்களிலிருந்து வரக்கூடாது, அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் வர வேண்டும். அங்கே சபையின் ஐக்கியத்திலே நீங்களும் நானும் சந்திக்கிற பிரச்சனைகளை, நீங்களும் நானும் சந்திக்கிற போராட்டங்களை எப்படி கையாளுவது, எப்படி அதிலே நாம் அந்த காரியங்களுக்கு தீர்வுகளை எடுப்பது என்கிறது எல்லாம்
நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தாவியானவர் காட்டுகிற வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி நீங்களும் நானும் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா உணர்விலும் இன்னமும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும். ஒருவேளை இன்னமும் அப்படிங்கிற வார்த்தை இன்னமும் தமிழ நமக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்படியானால் இது எல்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. அன்பிலே அறிவிலே உணர்விலே பெருகினவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இங்கே பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், போதாது, இன்னமும் நீங்கள் பெருக வேண்டும். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய தரத்திற்கும் தேவன் நம்மிடத்திலே செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளுக்குமான அந்த பெருத்த வித்தியாசத்தை தயவு செய்து அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அந்த வளர்ச்சிக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு செல்வாராக. அதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துவதாக. இந்த கிருபையுள்ள வார்த்தைகளின்படி நாம் வாழ்வதற்கு தேவாவியானவர் உதவி செய்வாராக. கவனங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து நாம் அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக 10 வசனத்துக்குள்ளாக போக வேண்டும். கவனங்கள், இந்த உணர்வை குறித்தும் அறிவை குறித்தும் ஒரு ஒரு எஜுகேஷனல் ஸ்டடியில ஒரு சொல்லப்பட்டிருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு புதிதான ஒரு கொள்கையை இந்த உலகத்துக்குள்ளே அல்லது சபைக்குள்ளே சில மனிதர்கள் அல்லது ஊழியர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனைங்கிறதால ஒரு கான்செப்ட், இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழியன் கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொள்கையை கொண்டு வரும்போது, இந்த கான்செப்டை கொண்டு வரும்போது எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் 50% பேராகும். இதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொண்டோமானால் அந்த 9 வசனத்துடைய அந்த மேன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். 50% ஜனங்கள் ஒரு ஊழியன், ஒருவேளை அவன் பிரபலமானவராக இருக்கும் பட்சத்தில் அவன் சொல்லுகிற எந்த காரியங்களுக்கும் எந்த யோசனையும் இல்லாமல் எந்த அறிவும் இல்லாமல் அதற்கு உடன்பட்டு விடுகிறார்கள். அதை தொடர்ந்து ஒரு 30% ஜனங்கள் அவர்கள் நியூட்ரலா இருக்கிறாங்க, ஒன்னும் சொல்றதில்லை. அவங்க அப்படி இருக்கிறாங்களான்னு தெரியாது, இப்படி இருக்காங்களோ தெரியாது. அதை தொடர்ந்து ஒரு 15% அவர்கள் காத்திருக்கிறார்கள், உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஏற்கனவே இருக்கிற 30% போன்றவர்கள் இந்த 15% பேர். ஆனால் கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு அது சரியா தவறா எதையுமே யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலம் கடந்த உடனே அந்த 50% அந்த பெரும்பான்மையான நபரோடு கூட போய் ஒட்டிக் கொள்வார்கள். அப்படியானால் ஒரு திருச்சபைக்குள்ளே ஒரு புதிய உபதேசம் வரும்போது, ஒரு புதிய கொள்கை வரும்போது, அந்த கொள்கையை இது சரியானதுதானா, இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா, இது வேத வசனத்தின் படியானதுதானா என்று எந்த விதமான சிந்தையும் இல்லாமல், ஒரு இன்சைட் இல்லாம, ஒரு டிசர்ன்மெண்ட் இல்லாம, உணர்வு இல்லாமல் அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெறும் 5% பேர் மாத்திரம்தான் இது உண்மையாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா, இது தேவன்தான் அருளி செய்கிறாரா என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்களா. கவனிங்கள், அப்படியானால் 50% பேர் உடனடியாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு 15% பேர் யோசிக்கிறவர்களை போல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க, மற்றபடி அவங்க யோசிக்கிறதுலாம் இல்லை, கொஞ்ச நாள் முடிச்சவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 65% பேர் உடனடியாகவே அந்த கொள்கைக்கு ஒத்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னொரு 30% பேர், அவர்கள் அங்கேயும் இல்லை, அனலாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை. அப்படியானால் கிட்டத்தட்ட 100% 95% பேர் தனக்கு போதிக்கப்படுகிற அந்த கான்செப்டை குறித்து, அந்த தனக்கு போதிக்கப்படுகிற கொள்கையை குறித்து, அந்த முரண்பாடுகளை குறித்து எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்றாங்க.
இன்றைக்கும் திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற அநேகருக்கு ஒரு கர்த்தருடைய ஊழியம் போதிக்கிற காரியம் வேதத்தின்படியானதுதானா அப்படிங்கிற அந்த புரிந்து கொள்ளுதலே இல்லாமல் ஊழியம் சொல்லிவிட்டான், ஊழியக்காரன் சொல்லிவிட்டார், ஆகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை அறிஞர்களே, அப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த 9 வசனத்தின்படியான ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும். நீங்கள் அன்பு கூற வேண்டும், ஊழியனை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த ஊழியனை நேசிப்பதற்கு உங்களுடைய வேதாகமம் உங்களை வரைமுறைப்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு டிசர்மென்ட் இருக்கணும். ஒரு மனக்கிளர்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானித்து விடக்கூடாது. உங்கள் மாம்சமான விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தீர்மானித்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வழிநடச்சலோடு கூட அன்பு செய்கிற காரியங்கள் இருக்க வேண்டும் என்கிறதைத்தான் இங்கே கர்த்தருடைய வேதம் போதிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 95% பேர் பின்பற்றுகிற முறைமையை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா, அல்லது 5% பேர் அதை அனலைஸ் பண்றாங்களே, அது எப்படி, அது வேதத்தின்படியானதுதானா, அது சரியானதுதானா என்று நிதானித்து பார்க்கிறவர்களைப் போல காணப்படுகிறீர்களா? அப்படி நிதானித்து பார்க்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அன்பிலே அறிவுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னமும் அதிலே பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த 95% பேர் இருக்கிற கூட்டத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்பதை குறித்த உணர்வே இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அந்த பிரச்சனைகளை, அந்த கான்செப்டை, அந்த உபதேசத்தை நிதானித்து பார்த்து தேவாவியாருடைய வழிநடத்தலோடு கூட நீங்கள் நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக அங்கே 10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்கள், இங்கே நீதியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதினால் போதாதா? அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லாம் மிகவும் முக்கியமான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள். அப்படியானால் இந்த கனிகள் என்கிற பதம் அல்லது அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது ஒருவனுடைய முதிர்ச்சியின் அடிப்படையில வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவனுடைய படிப்பின் அடிப்படையில சில நேரங்களிலே வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதி, அப்படியானால் என்ன அர்த்தம்? எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவிலே ஐக்கியம் கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருக்கிறானோ, நான் பரிசுத்தவான், ஆண்டவரனை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரனை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கடந்த வாரத்தினுடைய செய்தியிலே ஒரு ஊழியனுடைய ஒரு மேற்கோளை நான் காட்டி பேசினேன். நான் நற்செய்தி அறிவிக்கிற கிறிஸ்தவன், நான் கல்வாரியை அடையாளம் காட்டுகிற கிறிஸ்தவன், நான் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவன் என்று தன்னை இயேசு கிறிஸ்துவோடு கூட எந்த மனிதன் இணைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த கனிகளை உடையவனாக இருக்க வேண்டுமா? அதை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் அவர் பொசிஷன் அண்ட் பிராக்டிஸ். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதுனாலே வருகிற செயல்பாடுகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் இயேசு தெளிவாக சொன்னார், என்னை இல்லாமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்படியானால் கிறிஸ்து அல்லாமல், கிறிஸ்துவோடு இணையாமல் ஒரு மனிதன் கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்துவோடு கூட இணைந்த வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு அர்த்தத்தையும், ஆவிக்குரிய அர்த்தத்தையும் இந்த வேத வசனம் காட்டுகிறது. என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். அந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு பொசிஷனல் சாங்கிபிகேஷன். ஒரு அங்கே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், நம்முடைய கிரியைகளினால் அல்ல. நாம் பாவிகளாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்த நாம் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் எனக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கிறது, அது எனக்கு மீட்பை கொடுக்கிறது என்று நான் விசுவாசிக்கும் போது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அதற்கு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற காரியம் பொசிஷனல் சாங்கிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதலின் ஒரு நிலை. அந்த பரிசுத்தமாக்கப்பட்டதின் நிலையின் அடிப்படையிலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன், நான் பொறுப்பை உணர்ந்தவனாக இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிற கனிகள், அதிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
நீதியின் கனிகளால் விரைந்தவர்களாகி, ஏதோ கனி கொடுக்கிறேன் என்றல்ல, ஏதோ சில மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்றல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய சுபாவம் இப்படி இருந்தது, இப்பொழுது நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்றல்ல, இன்னமும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாக இடமற்றவர்களாக கவனிங்கள். இதையும் நாம் பார்த்துவிட்டு முடிக்கலாம். இங்க எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? முதலாவது, இடமற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற தவறு மற்றவர்களுக்கு இடர்களை கொண்டு வரக்கூடாது. நாம் இடறிப்போவதற்கு காரணமாக இருக்கிற பாவம் ஒன்று, மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான காரியங்கள். இந்த மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான பாவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது என்றால், ஒரு மனிதன் எப்பொழுது வேத சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கிறானோ அப்பொழுது மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான பாவங்கள் அங்கே உள்ளே வருகிறது. அதனாலதான் நோ காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் ஆட்டிட்யூட் தான் ஒரு மனுஷன் அல்ல, அவன் பாவம் செய்து அவன் இடறுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து மற்றவர்களும் இடறி போவதற்கு ஏதுவானதாக மாறிவிடுகிறது. அதுவும் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், நான் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது போகிறது என்று. கவனிங்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் உலகத்தால் கரைபடுவதற்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுத்திருந்தீர்களானால், உலகத்தை சிநேகிக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறுவர்களாக இருப்பீர்களானால், இப்படி வேத வசனத்திற்கும் முரண்பட்ட அதோடு ஒத்து போகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால், நீங்கள் மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவாயிருக்கிறீர்கள், அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. அநேக நேரத்தில் தேவனுடைய சபைக்குள்ளே வருகிற ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இதை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையோ. ஐயா, இங்கே உனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. நீ செய்கிற காரியம் மற்றவனை இடறல் செய்யக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனையும் நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. அப்படியானால் வேத வசனத்திற்கு முரண்பட்ட, உலகத்தோடு கலந்து போகிற, உலகத்தால் கரைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவிக்கக்கூடிய காரியங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி மற்றவர்களுக்கு இடர்களை ஏற்படுத்தக்கூடாது. அதை தொடர்ந்து அங்கே துப்புரவானவர்களாகவும் இன்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த துப்புரவானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், வித்தவுட் பேக்ஸ். அதனுடைய அர்த்தம், அதாவது அன்றைக்கு மார்பிள் கற்களினாலே சிலைகளை செய்வார்களாம். கற்களினாலே சிலைகளை செய்யும் போது சில நேரங்களிலே தவறுதலாக உளிப்பட்டு அந்த இடத்திலே காயங்கள் ஏற்பட்டு விடுமாம். நீங்களும் நானும் மரத்தில் செய்கிற சிலைகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த காலகட்டத்திலே மார்பிள் கற்களிலே சிலைகளை செய்யும் போது சில தவறுகளினாலே சில அங்கே கீறல்கள் அல்லது சில உடைசல்கள் வந்துவிடும். அந்த உடைசல்களை சரி செய்வதற்காக அவங்க வேக்ஸ் போன்ற ஒரு காரியத்தை பயன்படுத்துவார்கள். அதை அவர்கள் மேலே அந்த மெழுகை தேய்த்து அந்த குறையை மறைத்து விடுவார்கள். ஆனால் இந்த பொருளை, அந்த சிலையை வாங்குவதற்கு செல்கிற ஒரு மனிதன் என்ன செய்வானாம்? இது சரியான சிலைதானா என்று பார்ப்பதற்காக அதை எடுத்து வெயிலிலே வைப்பானாம். அப்படி வெயிலிலே வைக்கும் போது ஒருவேளை இங்கே குற்றங்களை குறைவுகளை மறைப்பதற்காக பூசப்பட்டிருக்கிற வேக்ஸ் அல்லது மெழுகு அந்த இடத்துல இருக்குமானால், அந்த மெழுகு உருகி அந்த அந்த சிலையினுடைய குறையை வெளியே காண்பித்து விடுமாம். இதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இங்கே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அதற்கு ரெண்டு ஆங்கிலத்தில் நம்ம பதத்தை சொல்லலாம், ஜட்ஜ் பை சன்லைட், அடுத்தது டெஸ்டட் அஸ் ஜெனியூன். ஒரு அக்கினாலே பரிசோதிக்கப்பட்டு உண்மையாயிருக்கிறது, சரியாயிருக்கிறது, உத்தமமாயிருக்கிறது என்று முத்திரை பெற்றவர்களாக சபை இருக்க வேண்டும். கவனிங்கள் அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக் கொள்வதை குறித்து பேசுகிறது. அந்த கிறிஸ்துவின் அந்த எடுத்துக்கொள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பேசும் போது அங்கே இரண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, ஜட்ஜ் அண்ட் ரிவார்ட். நாம் செய்த நன்மையானவைகளுக்கும் தீமையானவைகளுக்கும் ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பாராம்.
நீங்கள் நடக்க வேண்டும் என்பதும்
இங்க வேதம் திட்டமாக எழுதி கொடுத்திருக்கிறது உண்மை. இந்த சத்திய வார்த்தைகளின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்களும் நானும் இடர்பெற்றவர்களாக துப்புரவானவர்களாக கிறிஸ்துவின் நாளிலே அக்னியானது பரிசோதிக்கும் போதும் நாம் நன்மையானவர்களை செய்திருக்கிறோம் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு விலையேறப்பட்ட கற்களைப் போல இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்தில் வாழும் போது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நீதியின் கரிகளால் நிறைந்தவர்களாக வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஒரு போலியான அன்பு செய்கிறவர்களாக அல்ல, ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளால் வரைமுறைப்படுத்தப்பட்ட அங்கே உணர்த்தி வைக்கப்பட்ட அன்பு கூறுதலோடு கூட காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளின்படியான ஒரு கர்த்தருடைய ஒரு ஐக்கியமாக பரிசுத்தவான்களின் ஐக்கியமாக பரிசுத்தவான்களாய் செயல்படுகிற ஊழியமாக வரும் நாட்களிலே நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.